கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மிஸ்கின் இயக்கத்தில் சைக்கோ திரைப்படத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் ரசிகர் மத்தியில் மிகவும் வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது அருண்ராஜா காமராஜ் இயக்கத்தில் நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடித்துள்ளார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் புதுக்கோட்டையில் நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் வெளியானது. இதனை முன்னிட்டு சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் செல்லப்பாண்டியன், திமுக பொறுப்பாளர்கள் ஆகியோர் ரசிகர்களுக்கு முதல் காட்சிக்கான டிக்கெட்டுகளை வழங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் திமுக நிர்வாகிகள் ரசிகர்களுடன் முதல் காட்சியை கண்டு ரசித்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா வெடி வெடித்தும் இனிப்புக்கள் வழங்கியும் மரக்கன்றுகளையும் ரசிகர்களுக்கு வழங்கினார். உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற பொறுப்பாளர்கள் குரலோவியம் ஸ்டாலின் ரசிகர் ஷோவுக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். மேலும் இதில் ரசிகர்கள் உற்சாகத்துடன் படத்தை கண்டு ரசித்தனர். கவர்ற இழுக்கிற ஈர்க்கிற எந்த காட்சியிலும் கிடையாது. அதாவது வேஸ்டட் சீனே கிடையாது, பயனற்ற காட்சிகளே கிடையாது. முழுக்க முழுக்க இளைஞர்கள் மனசில் பதிய வேண்டிய ஒரு கொள்கைய லட்சியத்தை கிடைக்கக்கூடிய படம். இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அருமையாக ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, படக்காட்சியோடு அப்படி நகர்ந்து போகும்போதே ஒவ்வொரு உரையாடல் வசனங்களையும் உள்வாங்கிக்கணும் இளைஞர்கள். அவ்வளோ சீரியல் படம் முழுக்க முழுக்க சீரியல் தாங்கிருக்கும். இளம் தலைமுறைக்கு புதிய தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய செய்திகளை கூட முழுக்க கொடுத்துருக்காங்க. திரையுலக நாயகன் கலைஞர் நடித்த நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் மிக அமோகமாக இருக்கிறது. பெரியார் போல் அவரும் மக்களுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று ஒரு அறிவுரை படமாக நடித்திருக்கிறார். நல்லா நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப இளைஞர்கள் வந்து அவரோட படத்தை பார்த்து இன்னமும் எல்லாரும் சமமாக என்று எழுதி பதினஞ்சு வருவோம் என்று அவர் பின்னால் நாங்கள் வருகிறார்கள் என்று பெரியார் மூலமும் அம்பேத்கர் மூலமும் சில செய்திகளை மக்களிடமே செய்திருக்கிறார். எல்லாரும் சமம் என்று எழுச்சி காட்டியிருக்கிறார். இதை விட ஒரு பெரிய படம் வருமா என்று தெரியவில்லை. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள்.